இப்போ சண்டே மார்னிங் 6 o'clock தான் ஆகுது. கொசு கூட தூங்கிட்டு இருக்கும் சண்டே மார்னிங். ஆனால் நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, சைக்கிளிங் கிளம்பிட்டேன். பிகாஸ் வீக் டேஸ்லலாம் 9 10 o'clock மேலே தான் போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஹாட்டாகிடுது, ஃபேஸ்லாம் ரொம்ப அசிங்கமாக டேன் ஆகிடுது, ரொம்ப கன்றாவியாகிடுது. அதனால தான் ஏர்லி மார்னிங் போன பார்த்தா ஸ்டில் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போகலான்னு. மார்னிங் 6 இருந்தானே என்ன வந்தா என்னன்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் எடுத்து கொஞ்சம் அப்பிட்டு அப்படியே லிப் பாம்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கேன். இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று டெக்கத்லானில் போய் வாங்கினேன். சைனா ஸ்போர்ட்ஸ் சைக்கிளிங் வாக்கிங்காகனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, XXL XL வேறு மாதிரி இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி. ஹேரெல்லாம் அழகாக செட் பண்ணிட்டு ப்ராப்பராக ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கையில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் வாட்டரில் சம்டைம்ஸ் கொடுப்பேன், பட் இன்றைக்கி எனக்கு என்னமோ குடிக்க தோணல. ஸோ ஜஸ்ட் ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக பொறுமையாக கிளம்பியாச்சு. இன்றைக்கி எப்படியும் 10 கிலோமீட்டர்ஸாச்சும் ரீச் ஆகணும்னு ஒரு முடிவோடு தான் கிளம்புனேன். எஸ் நம்ம 10 கிலோமீட்டர் மேலேயே போயாச்சு. அண்ட் 1 hour 5 minutes கிட்ட ஆச்சு. நிறைய எலிவேஷன்ஸோடு இருக்கும், ஸோ டிஃப்ரெண்ட்டான பார்த்து. ஓகே, அண்ட் அப்படியே வரவில்லை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மீன் கடை இருந்தது சண்டே லன்ச்சுக்காக. அப்படியே மீன் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு இளநி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இதான் என்னோடய சண்டே விலாக். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.